Hi friends, நாம இன்னைக்கு இந்த வீடியோல மலாய் ப்ரோக்கோலி அதை எப்படி செய்யறங்கறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போலாம். இந்த டிஷ் செய்யறதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி வச்சிருக்கேன். அதுல ஒரு டீஸ்பூன் உப்பு உப்பு போட்டுட்டு நான் ப்ரோக்கோலி எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். கட் பண்ணி கழுவி வச்சிருக்கேன். இந்த மாதிரி கொஞ்சம் பெருசு பெருசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதை இந்த தண்ணியில போட்டுக்குவோம். இதை கொதிக்க வைக்கிறதுனால இதில் இருக்க பூச்சியெல்லாம் போகும். 10 நிமிஷம் கொதிச்சா போகும். இந்த 10 நிமிஷம் கொதிச்சிருச்சு. இதை இறக்கி வடிகட்டிடுவோம். பாயில் பண்ண ப்ரொக்கோலியை வடிகட்டிடுவோம். வடிகட்டிட்டு அதில் கொஞ்சோண்டு நல்ல தண்ணியை ஊற்றி கழுவிடுவோம். சில் வாட்டர் ஊற்றி இப்போ வடிகட்டியாச்சு. எடுத்து வச்சுக்குவோம். ஒரு மிக்சி ஜாரில் 10 முந்திரி பருப்பு எடுத்து போட்டு பொடி பண்ணிக்கிட்டு வந்துடுவோம். நான் 1 கப்பு தயிர் எடுத்து வடிகட்டி ஹங் கர்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்க தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்தாச்சு. இந்த மாதிரி கெட்டியாக இருக்கணும். இந்த மாதிரி தயிர் எடுத்து வச்சுக்குவோம். இப்போ பவுடர் பண்ண முந்திரி பருப்போட 3 டீஸ்பூன் கெட்டியான தயிர், 3 டீஸ்பூன் ஃப்ரெஷ் க்ரீம். நான் சீஸ் 1 க்யூப் எடுத்திருக்கேன், அதை போட்டுக்கிறேன். இந்த மாதிரி க்யூப்ஸ் கடையில் கிடைக்குது, அதை வாங்கி போட்டுக்குவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 1/2 டீஸ்பூன், சால்ட் 1/2 டீஸ்பூன், பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன் போட்டு இதையெல்லாம் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்குவோம். இப்போ பேஸ்ட் பண்ணியாச்சு. இந்த பேஸ்ட்டை நம்ம வேக வச்சு வச்சுருக்க ப்ரொக்கோலியில் போட்டுக்குவோம். ப்ரொக்கோலியில் போட்டுக்குவோம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். இந்த ப்ரொக்கோலியில் எல்லா பக்கமும் கூட்டம் வர மாதிரி மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை அப்படியே 1-10 நிமிஷம் ஊற விடுவோம். ஊறட்டும். இப்போ ஒரு க்ரீன் சட்னி ரெடி பண்ணிக்குவோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1 கைப்பிடி கொத்தமல்லி, 1 சின்ன துண்டு இஞ்சி, 1 பச்சை மிளகாய், ஜீரா பவுடர் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், சுகர் 1/2 டீஸ்பூன், உப்பு 1/2 டீஸ்பூன், கெட்டியான தயிர் 1 டீஸ்பூன். இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடுவோம். அரைச்சாச்சு. இப்போ க்ரீன் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இப்போ ப்ரொக்கோலியை ஃப்ரை பண்ணிக்குவோம். அதுக்கு 1 ஸ்டவ்வில் தவா வச்சு அதில் 1 ஸ்பூன் பட்டர் போட்டுக்கிறேன். பட்டர் மெல்ட் ஆனானு அதை நம்ம ஊற வச்ச ப்ரொக்கோலி எடுத்து வச்சுக்குவோம். தவால வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் குக் பண்ணுங்க. 1 பக்கம் குக் பண்ணோன்னா இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்குவோம். இப்படியே திருப்பி விட்டு குக் பண்ணுங்க. எல்லா பக்கமும் குக் ஆகிற வரைக்கும் குக் பண்ணுங்க. இப்போ திருப்பி விட்டுக்கோங்க. எல்லா பக்கமும் வேகிற மாதிரி திருப்பி விட்டு வேக வைங்க. மலாய் ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்துருவோம். அடுத்த செட்டை போட்டுருவோம். இதையும் அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம். இப்போ மலாய் ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சம் சீஸ் துருவிக்கோங்க. இப்போ மலாய் ப்ரொக்கோலி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.